Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது design procedure of lead compensator. இதுல first step என்ன calculate பண்ணனும்னா k ஓட value determine பண்ணனும். Determine the k value. அதாவது error constant values, error coefficient values கொடுத்திருப்பாங்க. அதாவது k acceleration இல்ல k velocity error அந்த மாதிரி ஏதாவது கொடுத்திருப்பாங்க. அதல இருந்து நம்ம k ஓட value find out பண்ணி அந்த transfer functionல substitute பண்ணி அதில் இருந்து கிடைக்கிற அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அதாவது அதை அன்காம்பன்சேட்டட் சிஸ்டம்னு சொல்லுவோம். அதுக்கு போர்டே பிளாட் வரையணும். அந்த போர்டே பிளாட் வரைஞ்சிட்ட பிறகு அதிலிருந்து நம்ம ஃபேஸ் மார்ஜின் வேல்யூ கேல்குலேட் பண்ணோம். அது ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் நம்பர் 4, பையமோட வேல்யூ கேல்குலேட் பண்ணோம். பையம்ன்றது மேக்ஸிமம் ஃபேஸ் லீட் ஆங்கிள். இதுக்கு ஃபார்முலா என்னென்னா பையம் இஸ் ஈக்குவல் டு காமா டி மைனஸ் காமா பிளஸ் எப்சிலான். இந்த எப்சிலானோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஃபேஸ் லீட் ஆங்கிள் எப்போவுமே 5 degree தான். காமா டின்றது டிசைர்ட் ஃபேஸ் மார்ஜின் வேல்யூ. இந்த காமாவை தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருப்போம் ஆல்ரெடி ஃபேஸ் மார்ஜினை. இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா வில் கெட் த பையம் வேல்யூ. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 5 பார்த்தீங்க அப்படின்னா டிட்டர்மைன் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் லீட் காம்பன்சேட்டர். அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இதுக்கு முன்னாடி கேல்குலேட் பண்ணது அன்காம்பன்சேட்டட், இப்போ நம்ம கேல்குலேட் பண்ண போகிறது காம்பன்சேட்டட். இப்போ இதுக்கு ஃபார்முலா தெரியும், ஆல்ஃபா வேல்யூ டி வேல்யூ கேல்குலேட் பண்ணோம். பிகாஸ் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இன்ட்டு 1+ST டிவைடட் பை 1+α st. நமக்கு ஆல்ஃபா வேல்யூ தெரியணும், டீயோட வேல்யூவும் தெரியணும். ஆல்ஃபாக்கு ஃபார்முலா என்னென்னா 1 - sin πm டிவைடட் பை 1+sin πm. பையம் இப்போ தான் நம்ம கேல்குலேட் பண்ணோம், அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வில் கெட் த ஆல்ஃபா வேல்யூ. இந்த ஆல்ஃபா வேல்யூவை ஒமேகா எம்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஒமேகா எம்க்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா -20 log(1/√α). ஒமேகா எம் கிடச்சிடுச்சு. இந்த ஒமேகா எம்மையும் இந்த ஆல்ஃபாவையும் நம்ம டி ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1/ωm(√α). இதில் சப்ஸ்டியூட் பண்ண பிறகு நமக்கு டீயோட வேல்யூவும் தெரியும். இப்போ இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது காம்பன்சேட்டட் சிஸ்டம்க்கு உள்ள ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்னென்னா ஆல்ஃபா இன்ட்டு 1+ST டிவைடட் பை 1+α st கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் த ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் காம்பன்சேட்டட் சிஸ்டம். சரி, இப்போ நம்ம கண்டுபிடிச்சது வந்து ஜஸ்ட் அந்த வேல்யூ மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா 1/α(α)(1+st) ஒன் பிளஸ் ஆல்ஃபா எஸ்டி டிவைடட் பை ஒன் பிளஸ் ஆல்ஃபா எஸ்டி இன்ட்டு g(s). இதை மூணுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா வில் கெட் த ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ g0(s) இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் லூப்ன்றதுனால இங்கே ஓன் ரெப்ரசென்ட் பண்ணிக்கோ 1/α. இது மூணுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஆல்ஃபா ஆல்ஃபாவும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் வேல்யூ g0(s) இஸ் ஈக்குவல் டு g(s)(1+st)/1+α st. இது வந்து பார்த்தீங்கன்னா காம்பன்சேட்டட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். இதுக்கு நம்ம போர்டே பிளாட் வரையணும். போர்டே பிளாட் வரைஞ்சிட்டு அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் லாஸ்ட் ஸ்டெப். நமக்கு நார்மலாகவே போர்ட் பிளாட்டில் லீட் காம்பன்சேட்டர் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு கிராஃப் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். தேங்க்யூ.